சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட பேர் நாளையிலேருந்து லேர்னிங்ஸோட என அழைக்கப்படும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க? நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோல்டன் பிளட் ஆர்எச்னல் பிளட். அதாவது ஆர்எச்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரத்தத்தை குரூப்பாக பிரிக்கிற ஒரு சிஸ்டம்ங்க ஆர்எச். அந்த ஆர்எச் சிஸ்டத்தில் மட்டும் 61 ஆன்டிஜன் இருக்குது. நம்ம ஆர்எச் சிஸ்டத்தை வச்சு எதை சொல்கிறோன்னா, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறோம், இல்லை ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ், அதை வச்சு தாங்க அதை தாங்க நம்ம வந்து ஆர்எச் சிஸ்டத்துலேருந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த 61 இதில் நம்ம எதை வந்து முக்கியமாக எடுத்துக்கிறோம்னா, ஆர்ஹெச்டி. ஆர்ஹெச்டி இருந்தால் அந்த பிளட் இருக்கவங்க பாசிட்டிவ், அப்படி ஆர்ஹெச்டி இல்லாமல் மீதி 60 ஆன்டிஜன் இருந்தால் அவங்க வந்து நெகட்டிவ். ஆனால் நம்ம இப்போ கோல்டன் பிளட்டுன்னு சொல்கிறாங்கள, இவங்களுக்கு வந்து அந்த 61 ஆன்டிஜனுமே இருக்காது. ஸோ இவங்க வந்து கோல்டன் பிளட். இந்த மாதிரி இருக்கிறவங்க உலகத்தில் மொத்தம் 43 பேர் தான் இருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட்டு எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா, 1961 சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு உமனுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த கேஸை கண்டுபிடிக்கிறாங்க. மொத்தம் 750 பேரில் வெறும் 43 பேர் தான் இருக்காங்கன்னு எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அதாவது 750 கோடி பேரில் மொத்தம் 43 பேர் தான் இருக்காங்க எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா, 2010 அப்போ ஒரு சர்வே எடுக்கும்போது இந்த மாதிரி கோல்டன் பிளட் இருக்கிறவங்க மொத்தம் 43 பேர் தான் இருக்காங்க, அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து பிளட் டெஸ்ட்டு கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப ரேரான பிளட் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அவசியம் வந்து டொனேட் பண்ணியே ஆகணும், அதாவது பிளட் டொனேஷன். அதாவது இப்போ நம்மலாம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இவங்க 43 பேரும் கன்ஃபார்மாக பிளட் டொனேட்டே பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இது ஊனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ரெக்னன்சி டைம், அந்த அதுவும் இல்லாமல் இந்த பீரியட்ஸ் டைம்னால் அவங்களுக்கு பிளட் லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து பிளட்டு தேவைப்படும். ஆனால் பிளட்டு வந்து எப்படி கிடைக்கும், வெறும் 43 பேர் தான் இருக்காங்க உலகத்துலேயே. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரசாங்கமே புஷ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து வெறும் 9 ஆக்டிவ் டொனேட்டர்ஸ் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்ஹெச் வந்து ஆர்ஹெச் நல் பிளட், அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஆர்பிசி இருக்குங்களே, நம்ம ஆர்பிசி வந்து நிறைய ஆன்டிஜன் இருக்குங்க. அந்த ஆன்டிஜன்லாம் வச்சு ஒரு 35 பிளட் சிஸ்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து மேஜரானது வந்து கில் சிஸ்டம் அண்ட் ஆர்ஹெச் சிஸ்டம் அண்ட் ஏபிஓ சிஸ்டம். நம்ம வந்து இந்த ஆர்ஹெச்சும் ஏபிஓ சிஸ்டம் தான் மேஜரைஸ் பண்ணுறோம். அதாவது சிம்பிளாக எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சு ரத்தம் போகிறதுக்குள்ளே அந்த பேஷண்ட்டே அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட் சிம்பிளாக வந்து இந்த ரெண்டு தான் வச்சு நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெண்டு சிஸ்டத்துலேயே உலகத்தில் இருக்க 99.9% மக்கள் வந்துடுவாங்க. இந்த 0.00006% மக்கள் வந்து அந்த 43 பேர் வந்து இந்த பிளட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து கோல்டன் பிளட் மக்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் வந்து, அதாவது வந்து ஆர்பிசியில் இப்போ நம்மளுக்கெல்லாம் எப்படி பிளட் மேட்ச் பண்ணுவோன்னா, ஒரு கிட்டத்தட்ட 342 ஆன்டிஜன் கிட்ட ஆர்பிசியில் இருக்குது. அதில் வந்து 60 ஆன்டிஜன், எனக்கு இருக்கிற 60 ஆன்டிஜன் அதே அதாவது எனக்கு வந்து ஏ பாசிட்டிவ்னா உங்களுக்கு ஏ பாசிட்டிவ் அதே 60 ஆன்டிஜன் ஒத்துப்போகும். ஆனால் இந்த கோல்டன் பிளட்டுக்கு அந்த 60 ஆன்டிஜன்ஸ் வந்து ஒத்து போகாது. அந்த 60 ஆன்டிஜன், அதாவது 160 ஆன்டிஜனுமே இருக்காது அவங்களுக்கு வந்து. ஆன்டிஜனே இந்த ஆர்ஹெச் ஆன்டிஜென்ஸே இருக்காது. ஸோ ஆர்ஹெச் ஆன்டிஜென்ஸே இல்லைன்னா அவங்களுக்கு வந்து பிளட்டில் வந்து அவங்க வந்து யாருக்கு வேணாலும் பிளட்டு கொடுக்கலாம். பட் நம்மளோட பிளட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அவங்க வந்து பிளட்டு, இப்போ நம்மலாம் ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் அப்படின்னு எழுதுறோம்ல, அவங்க பிளட்டு எதுனா வெறும் ஏபி அப்படின்னு தான் எழுதலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் கன்ஃபார்மாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.